பல்லாவரம் ஜிஎஸ்டி மேம்பாலம் அருகே போராட்டக்காரர்கள் மற்றும் காவல்துறையினிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. சென்னை அடுத்த பல்லாவரத்தில் இருக்கும் ஜிஎஸ்டி மேம்பாலம் ஒருவழி சாலையாக இருப்பதினால் ஜிஎஸ்டி சாலையில் மிகுந்த ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இந்நிலையில் அந்த மேம்பாலத்தை இருவழி மேம்பாலமாக ஆக்குவதன் மூலம் வாகன ஓட்டிகள் போய் வருவதற்குள் மிகவும் எளிதாக இருக்கும் என்று மக்கள் கூறி வந்த நிலையில் இன்று சிபிஐஎம், சிஐடியு, ஆட்டோ ஓட்டுநர் தொழிலாளர் சங்கம், ஸ்டேஷன் ரோட் வியாபாரிகள் சங்கம், பல்லாவரம் வாரசந்தை வியாபாரிகள் சங்கம், பல்லாவரம் தொகுதிக்கு உட்பட்ட சங்கங்கள் பல்லாவரம் ஜிஎஸ்டி மேம்பாலத்தை இருவழி சாலையாக மாற்றிடக் கோரியும் பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலை மற்றும் இந்திரா காந்தி சாலை இணைப்பில் உள்ள தடுப்பை அகற்றி சிக்னல் அமைக்க நெடுஞ்சாலைத்துறை பணம் வழங்கியும் சிக்னல் அமைக்காத போக்குவரத்து காவல்துறையை கண்டித்தும் பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையூறாக உள்ள சாலை தடுப்பை அகற்றி சிக்னல் அமைத்திட கூறியும் பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இருந்தும் அவர்கள் சாலையில் அமர்ந்து கண்டன கோஷங்களை எழுப்பி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் மிகுந்த ஒரு சிரமத்திற்குள் ஆளாகினர். இந்நிலையில் போராட்டக்காரர்களை கைது செய்ய முற்படும் பொழுது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்பு போலீசார் அவர்களை சமாதானம் செய்து கைது செய்து பேருந்துகளில் ஏற்றி அனுப்பினர். பின்பு ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து சீரானது. ஆ மாட்டிலே மாட்டிலே.